മരണത്തിൽ നിന്നും നിത്യജീവനെ നമുക്ക് നൽകിയ നല്ല കർത്താവിനെ ഒന്ന് കരങ്ങളാഴ്ച കർത്താവിന്റെ നാമത്തിൽ നിന്ന് മഹത്വപ്പെടുത്താമോ? നമുക്ക് ചേർന്ന് ഈ ഗാനം പാടി കർത്താവിന്റെ നാമത്തെ മഹത്വപ്പെടുത്താം. ഹല്ലേലൂയ.
താങ്ക് യു ജീസസ്, ഹല്ലേലൂയാ, ഹല്ലേലൂയാ. ഇത്രയും വലിയ പ്രത്യാശ കർത്താവ് നമുക്ക് തന്നതിനെ ഓർത്തുന്ന നന്ദി പറയാമോ? ഹല്ലേലൂയാ, ഹല്ലേലൂയാ, ഹല്ലേലൂയാ. നമുക്ക് ചേർന്ന് നമ്മളെ ഇത്രത്തോളം നിത്യതയിൽ നമ്മളെ കരുതിയ, ഇത്രത്തോളം നമ്മളെ അമ്മയുടെ വയറിൽ ഉരുവാകുന്നതിന് മുന്നേ നമ്മളെ കണ്ട്, നിത്യതയോളം നമ്മളെ കണ്ട നല്ല കർത്താവിന് നന്ദിയോടെ രണ്ട് കരങ്ങൾ വച്ച് കർത്താവിന്റെ നാമത്തിൽ മഹത്വപ്പെടുത്താമോ? ഹല്ലേലൂയാ. പ്രാണപ്രിയൻ തന്റെ ചങ്കില ചോര തന്നാണ് നമ്മൾ വീണ്ടെടുത്തത്. ആമേൻ, ഹല്ലേലൂയാ. ആ സ്നേഹം തിരിച്ചറിഞ്ഞവർ രണ്ട് കരങ്ങൾ വച്ച് കർത്താവിന്റെ നാമത്തിൽ മഹത്വപ്പെടുത്താമോ? ഹല്ലേലൂയാ. നമുക്ക് ചേർന്ന് ഒരു കട്ടിയായിരുന്നത്, ഒരു ഐന്ത് കല വെയിറ്റുള്ള ഒരു കട്ടിയായിരുന്നത്.
அதை நான் டாக்டர் எடுத்து பரிசோதனை பார்த்தபோது உங்களுக்கு ஒரு பிராப்ளம் உண்டு என்று சொன்னார். நான் அந்த இடத்துல மடங்கி வந்தேன். நான் என்ன செய்ய என்று இத்தனையோ வருஷங்கள் வேதனை அனுபவித்துக் கொண்டிருந்தேன். நான் அப்படியா வேதனையை எழும்பி நிற்க முடியாது அப்பா. நான் என்னுடைய வீட்டில் உள்ள வேலைகள் ஒன்று செய்ய முடியாத வேதனையோடு காணப்பட்டேன். அந்த இடத்துல எல்லாம் ஆண்டவர் கடந்த வாரத்தில் மிகவும் வேதனையோடு காணப்பட்டேன். அந்த இடத்துல நான் வந்து இந்த கடன் போன வாரத்தில் திட்டங்கள சர்ச்சில் வந்து ஆராதித்தேன் அப்பா. அந்த இடத்துல எனக்கு ஒரே ஒரு நாளிலே ஆண்டவர் எனக்கு அந்த கட்டியை மறை செய்தார் அப்பா. சோதரம் அப்பா, என் பிள்ளையப்பா ஒரு கேன்சர் வியாதினால 3 மாதம் ஆகவில்லை அப்பா. அவன் மறித்து விட்டான் அப்பா. 17 வயசாகி விட்டது. அதுலேயே தான் ரொம்ப வேதனைகள் உண்டு அப்பா. எப்படி அவன் போறான் தெரியவில்லை அப்பா. நான் ஆண்டவருக்காக நான் ஒப்பு கொடுத்து வைத்திருந்த மகன் ஆண்டவர். சகோதரி சொல்றது சகோதரியுடைய 3 மாசத்துக்கு முன்னாடி, 3 மாசம் ஆச்சு மகன், 3 மாசத்துக்கு முன்னாடி இவருடைய 17 வயசான ஒரு மகன் கேன்சர் வியாதியினால் இறந்து போனாங்க. அண்டையில் இருந்து இந்த சகோதரிக்கும் நெஞ்சில 5 கிலோ கட்டியோட அது இருந்தது. டாக்டர் சந்தேகம் சொன்னாங்க இது கேன்சர் வியாதியா இருக்கும். ஆனால் மகனை கொண்டு நடந்தது நிமித்தம் அவர்கள் சிகிச்சைக்கு போகல, சவால்கள் எல்லாம் ஓடிட்டே நடந்தாங்க. மகன் இந்த நோயை கொண்டு வந்தது ஒளியின் தூதனுடைய வேஷம் தரித்த பிசாசு. அந்த பிசாசு அந்த மகன் ஒரு நாள் ஸ்போர்ட்ஸுக்கு போகும் பொழுது, ஓட போகும் பொழுது வெள்ள வஸ்திரம் தரித்து இடுப்பிலே சரடு கட்டி மகனுக்கு முன்னாடி தரிசனமாகி அண்டையில் இருந்த அந்த மகனுக்கு அந்த வியாதி பிடிபட்டது. அதே அசுத்த ஒளியின் தூதனுடைய அசுத்தாவி, தேசம் தெரிந்த அசுத்தாவி இந்த சகோதரியும் படுக்கும் பொழுது இவருடைய பெட்லேயும் வந்து இருந்தது. அன்றிலிருந்து இவர்களுக்கும் நோய் வர ஆரம்பித்தது. இவங்க ஓடிட்டே நடந்தாங்க. மகன் இறந்த பிறகு எப்படியாவது போய் சாகணும். இந்த வீட்டுக்கு போகும்போது சொன்னாங்க காலையில் முதல் சாயங்காலம் வரை ஓடிட்டே நடப்பாங்க மகன் இறந்த பிறகு. எதுக்காக? எங்கேயாவது போய் சாகணும், சாகணும், சாகணும். அப்படி இருக்கும் பொழுது சொல்லி ஒரு 3 வாரத்துக்கு முன்னாடி சுந்தரவனம் அந்த சபையில வந்து தேவனை ஆராதிக்கிறாங்க. அன்னைக்கு ஜெபம் பண்ணி விட்டு அண்டையில் இருந்து சாகனம் என்கிற அந்த நினைவு மாறி வீட்டில் இருக்க ஆரம்பித்தாங்க. அதன் பிறகு கழிந்தக்கு முந்தின ஞாயிற்றுக்கிழமை, கழிந்த ஞாயிற்றுக்கிழமை சபையில் வரும்பொழுது நம்ம கடைசி ஜெபத்தில் இவர்கள் தலையில் கை வைத்து ஜெபம் பண்ணும் பொழுது அந்த ஆவி கொடுத்த அந்த நோய், 5 கிலோ வெயிட் உள்ள நெஞ்சில இருந்த அந்த கேன்சர் கட்டி எடுத்துட்டு போச்சு. அவர்களே இந்த மாரக நோய்களை கொண்டு வருவது பிசாசனுடைய கிரியைகள். மகனை மரணத்துக்கு நேராக கொண்டு போன அதே ஆவி இவர்கள் சரீரத்தில் கடந்து வந்து மகனுக்கு கொடுத்த அதே நோயை கொடுத்தது. ஆனால் இவர் பாக்கியவசால் தேவரை ஆராதித்ததன் நிமித்தமாக, ஜபம் பண்ணதன் நிமித்தமாக இன்று ஜீவனோட இவர் இருக்கிறார். அந்த நல்ல கர்த்தாவின கைகள் அடித்து ஒரு ஹால் எழுதிய பிறகு இன்றைக்கு அன்னைக்கு ஜபம் பண்ணுகிற கழிந்த ஞாயிற்றுக்கிழமை அந்த கட்டி காணாமல் போச்சு. அங்க வேதனை கிடையாது. இன்றைக்கு அவர் சௌக்கியத்தோடு இருக்கின்றோ. அந்த நல்ல கர்த்தாவின கைகள் அடித்த ஒரு ஹால் எழுதிய பிறகு எல்லாரும் எழுந்திருந்து தேவனை ஸ்துதிச்ச எழுப்பி நின்று இத்தனையும் மரணத்தில் நின்று மரண அவஸ்தையில் இருந்து ஜீவனை கொடுத்து மரிக்கணும் என்று 3 மாதமாக ஓடி அலைந்த அந்த சகோதரியை சபையிலேக்கு கொண்டு வந்து இன்றைக்கு ஜீவனை நோயை சௌக்கியமாக்கி மட்டுமல்ல ஜீவனை கொடுத்த நல்ல கர்த்தாவர. நிலைக்கு வேண்டி
ஊழியர்கள் இன்று நீங்களோட கைகளிலேக்கு அது வருவார் போகையா விசுவாசிக்கிறவர் ஹாலேலூயா சொல்லுவா விசுவாசிக்கிறவர் ஹாலேலூயா சொல்லுவா ஹாலேலூயா அதுகொண்டு ஆ வேதம் சொல்றது லூக்காஸ் விசேஷம் பதினொன்றாம் அதிகாரம் 20, 21, 22 வாக்கியங்களில் லூக்காஸ் விசேஷம் அவருடைய ரெண்டு பேர் வேதம் அறிமுகப்படுத்துகிறது ஒன்னு பலவான் ஒன்று அதிலும் பலவான் வேதம் சொல்றது ஆயுதம் தரித்த பலவான் இந்த ஆயுதம் தரித்த பலவானாரா அல்லேலூயா வகை தேடி சுற்றி திரிகிற சாத்தாண்ட கையில் ஒருவாடு ஆயுதங்கள் உண்டுதான் ஆயுதம் தரித்த பலவான் தன் அரண்மனையை பாதுகாக்கிற பொழுது அவனுடைய பொருள் பத்திரமாயிருக்கும் அவனிலும் அதிக பலவான் அதாரா அதாரா இயேசு கர்த்தா எல்லாரும் சொல்லுங்களேன் பலவான் பிசாசு அதிக பலவான் இயேசு கிறிஸ்து ஹல்லேலூயா அவனிலும் அதிக பலவான் வந்து என்ன செய்யும்னா பிசாசானவன் கொள்ளை கொண்டு போன கொள்ளை பொருளை அவனிலிருந்து பிடித்து மறைத்து திருப்பி எவரிடத்திலிருந்து அவர் மறைத்துக் கொண்டு போனானோ அவருக்கு திருப்பி கொடுப்பான என்னிலும் உங்களிலும் அவனை விட அதிக பலவான் வாழ்கிறார் என்று விசுவாசிக்கிறவர் ஒரு அதிக பலவான் வந்து என்ன செய்யும் வஜனம் குறைந்தது அவன் உங்களிடத்திலிருந்து பறித்து கொண்டு போன முழுவன் கொள்ளை பொருளையும் பிடித்து வாங்கி பிடித்து பறித்து உங்களுக்கு பங்கிட்டு தருவான் இன்று ஆ பங்கு இவிட நடக்கும் எத்தனை பேர் விசுவாசிக்கிறதோ எத்தனை பேர் விசுவாசிக்கிறதோ உங்களிடத்திலிருந்து அவன் எதை பறித்து கொண்டு போனாரோ நீங்கள் பிரார்த்திக்க நீங்கள் ஜெபம் பண்ணுங்க ஆண்டவரே என்னுடைய சமாதானத்தை அவன் பறித்து கொண்டு போனார் என்னுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கை அவன் பறித்து கொண்டு போனார் என்னுடைய கணவனுடைய குடிப்பழக்கத்தை கொண்டு வந்து ஜீவிதத்தை இல்லாம செய்து கொண்டு போனார் ஹல்லேலூயா என்னுடைய சகோதரனுடைய வாழ்க்கை அவன் தொலைத்து போட்டார் அந்த அவன் எதெல்லாம் பறித்து கொண்டு போனார் ஒருவேளை உங்களுடைய ஆரோக்கியத்தை அவன் பறித்து கொண்டு போயிருப்பான் ஹல்லேலூயா பலவிதமான நோய்களை அவன் கொண்டு வந்து உங்கள் பலத்தை பறித்து கொண்டு போயிருப்பான் வேதம் சொல்கிறது அவன் எதை பறித்து கொண்டு போனாலும் அதை என்னுடைய கர்த்தாவு வரும் பொழுது அதிக பலவான் வந்து உங்களுக்கு இழந்து போன ஆரோக்கியம் இழந்து போன சமாதானம் இழந்து போன சந்தோஷம் இழந்து போன உங்களுடைய குடும்பம் மகிமை இதெல்லாம் திரிச்சு வருகையா ஆருடைய வீடுகளில் இழந்து போன மகிமை மறங்கி வருகையா இழந்து போன மகிமை மறங்கி வருகையா குடும்ப மகத்துவம் ஆக்க வேண்டாத ஆக்க வேண்டாத அவமானப்பட்டு கிடந்த அநேக குடும்பங்கள் இயேசுவை அறிகிறது கொண்டு இன்னும் அத்தனை குடும்பங்கள் ரீஸ்டோர் ஆகையா அவர் மகத்துவம் வருகையா ஓ இழந்து போன மகிமை இழந்து போன குடும்ப மகிமை இன்னத்த திவசம்
மகிஸ்தனாயி எல்லாரும் கைகளை உயர்த்தி ரெண்டு கைகளை உயர்த்தி கொஞ்சம் மாவு தான் இருக்கு, இதை சாப்பிட்டு மறிக்க போகிறோம்,
இதை எப்படி உனக்கு தர முடியும் என்று கேட்கும் பொழுது ஏலியா சொல்கிறார், முதலில் நான் செய்ததை நீ செய், நான் சொன்னதை நீ செய், ஆதியம் எனக்கு கொண்டு வா. ஆ சகோதரி அப்பவும் தண்ணியும் கொண்டு ஏலியா அவனுக்கு கொடுத்து அந்த தேவ புருஷன் கொடுத்த உடன் தண்ணி சூப்பர் நேச்சுரல் ஆயிட்டுள்ள இயற்கைக்கு அப்பாற்பட்ட அற்புதம் அந்த வீட்டில் நடந்தான் தொடங்கி அந்த எண்ணெயும் மாவும் கலத்தில் பொங்கான் தொடங்கி வார்த்திக்குவான் தொடங்கி பெருகுவான் தொடங்கி. ஹல்லேலூயா சகோதரர்களே, தேவன் அந்த குடும்பத்தை எப்படி கருதினார்? ஒரு செல்வந்தனை சொல்லிவிட்டால் கருத முடியாது, பணம் உள்ளவரை சொல்லிவிட்டால் கருத முடியாது, ஆனால் இருக்கிறதை ரெண்டப்பம் அஞ்சு அஞ்சப்பம் ரெண்டு மீனை கொண்டு 5000 பேரை போஷித்த ஆனால் அதே அற்புதத்தின் சக்தி ஏலியாவிடவே உண்டாயிருந்தது. அதனால் ஏலியாவை சொல்லி அனுப்பி அந்த குடும்பத்தை அந்த பஞ்சகாலம் முழுவதும் என் தேவன் போஷித்தார் என்றால் நீ இன்றைக்கு ஏது அவஸ்தையில் வந்திருக்கிறாயோ அது கர்த்தாவு கருதுன்னதா தேவன் உன்னை கருதுகிறார். ஏன் என்று கேட்டால் 52 வருஷம் தேவனை ஆராதித்த விசுவசித்த சகோதரா நீ மறித்து போகிறது, நீ பலவீனம் கொண்டு போகிறது தேவனுடைய சித்தம் அல்ல, நீ இழந்து போகிறது உன் பிள்ளை இல்லாமல் போகிறது உன் குடும்பத்தில் அசமாதானம் வருவது தேவனுடைய விருப்பம் அல்ல, அதை திருப்பி உனக்கு தர வேண்டும், நன்மையாக மாற்ற வேண்டும் என்றால் ஒருவரை தேவன் சொல்லி விடுவா, ஒரு அபிஷேகத்தை சொல்லி விடுவா. அதான் அந்த வீட்டில் நடந்தது. ஏலியாவுடே சாரி பார்த்து விதவையின வீட்டில் சொல்லிவிட்டு அவருடைய மறிக்கிறதற்கு இருந்தவர்களை ரட்சித்தது போ அநேக குடும்பங்களை ரட்சிக்க இன்றைக்கு தேவன் எங்களை பிரயோஜனப்படுத்திக் கொண்டிருக்கிறார்.